வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ் 8 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெஸ்ஸுக்கு இன்சைட் ப்ளஸ் அன்பாக்சிங் இன்சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட 26.7 கோடி பேருடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பில் வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து எது யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வர கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த சோசியல் மீடியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணு டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது பார்த்தா, இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ அப்படின்ற மொபைலை பற்றி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த கேமரா மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு உள்ள என்ன, ஐ மீன் ட்ரெஸ் இன்சைடில் என்ன இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணாத ஒரு பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, ஐ மீன் ஒரு திரைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஊடுருவும் திறன் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மல் ஃபோனுக்கும் இந்த ஒன் ப்ளஸ் 8 ப்ரோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது அந்த லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராட் அப்படின்ற ஒரு லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது ரிமோட்டை சொல்லலாம். நம்ம அந்த பட்டனை அமுக்குன அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து மாறும். ஸோ அந்த வேவ் லென்த்தோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதே சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ இருக்கக்கூடிய அந்த கேமராவில் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஃப்ராட் அப்படின்ற ஒரு வேவ் லென்த் அதிகமாக வீரியம் பாய்ஞ்சு பார்க்கக்கூடிய அந்த வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேவ் லென்த் வந்து போகக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்றக்கான வழியும் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, ட்ரெஸ்ஸில் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அதிக அளவு திக்னஸ் மாதிரி திக்னஸ் இருக்கக்கூடிய பொருள் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வீரியத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதாகாது, இன்செர்ட் ஆகாது அப்படின்ற இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26.7 கோடி பேருடைய பர்சனல் டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஹேக்கருக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 26.7 கோடி பேரோட பர்சனல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 500 யூரோஸ்க்கு வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க வெப் ஹேக்கருக்கு. 500 யூரோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்படி 41,800 ரூபா, வெறும் 41,800 ரூபாய்க்கு 26.7 கோடி பேரோட பர்சனல் டேட்டா வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க. இது எஃபி சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க சைடு வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஓடிபி ஏதாவது வர மாதிரி இருந்துச்சு, உங்களை அறியாமல் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை செக்யூராக வச்சுக்கோங்க, யாருமே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை அறியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஏதோ ஒரு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சு தான் கொடுப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சு கொடுக்கும்போது வர ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களை அறியாமல் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமையோ இல்லை எந்த வெப்சைட் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போதோ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஓடிபி வந்து யாராவது கால் பண்ணி கேட்டாங்களாக்கும் தயவு செஞ்சு அந்த ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து ஷேர் பண்ணிடாதீங்க. எஃபி சைடும் அதை தான் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஓடிபி வந்து செக்யூராக வச்சுக்கோங்க, உங்களை அறியாமல் வரக்கூடிய ஓடிபி வந்து தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனவே இந்த ஹேக்கிங் விஷயமா வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, எனவே செக்யூராக வந்து யூஸ் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு சோசியல் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வந்து சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபி ஃபேஸ்புக்கோட யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு வாட்ஸ்அப் சைடு வந்து பார்த்தோம்னாக்கும் வாட்ஸ்அப் ப்ளஸ் மெசேஞ்சர் இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% வந்து அதிக அளவு யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது போக இருக்கக்கூடிய அதர் ஷேர் சட்டு ஹலோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7.2% வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வேறு சொல்லியிருக்காங்க. இதில் அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்ட் ஆகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ல வந்து டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. அதிக அளவு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களில் வந்து அதிக அளவு சோசியல் மீடியாவில் வந்து அடிக்ட் ஆனதில் டிக்டாக் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ப்ளஸ் ஃபேஸ்புக் இதை வந்து யூஸ் பிடிச்சிருக்க ரெண்டாவது இடத்துல அடிக்ட் ஆகிறதுல வந்து. ஸோ எனிவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச டைம் யூஸ் பண்ணுங்கள். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ போரிங்காக இருக்கோ அந்த டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எப்போயுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மைண்டு வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ப்ளஸ் நம்மளோட ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு வரும் அப்படின்ற ஒரு இதுவுமே அவங்க வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், குறைஞ்ச டைமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஏதாவது ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.